எட்டாம் வகுப்பு அறிவியல் பரிசித்தால் 14 மற்றும் 15 ஆகிய இரண்டுமே நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் தமிழ்நாடு அகாடமிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். எட்டாம் வகுப்பு பரிசித்தால் 14 அமிலங்கள் மற்றும் காரங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் ஒன்று திட நிலையில் இருக்கும், அதனை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன திடநிலையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சாயிக் அமிலம், அதுதான் திடநிலையில் இருக்கக்கூடியது, இ என்ற ஆப்ஷன். அடுத்தது ரெண்டாவது கேள்வி, உனது தாயார் ஒரு ஊறுகாய் பாட்டிலை வாங்கினார், அதனை நீங்கள் நீண்ட நாட்களாக நல்ல நிலையிலேயே பயன்படுத்துகிறீர்கள், அதற்கு காரணம் ஊறுகாயின் உணவு பதப்படுத்தியான கீழ்காணும் ஒரு அமிலம் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அது எது? ஊறுகாயில் எந்த அமிலம் சேர்த்தால் கெட்டுப்போகாது என்று சொன்னால் அதுவும் பென்சாயிக் அமிலம்தான். இந்த பென்சாயிக் அமிலம் சேர்த்தோம்னா ஊறுகாய் நீண்ட நாட்களாக கெட்டு போகாமல் இருக்கும். இங்கே ஆ என்ற ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. வினிகர் கூட ஊறுகாயில் பயன்படுத்துவாங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு தான். அடுத்தது, விலங்குகள் மற்றும் தாவரங்கள் முறையே டேஸ் மற்றும் டேஸ் அமிலங்களை பெற்றுள்ளன. விலங்குகள் மற்றும் தாவரங்கள் முறையே டேஸ் மற்றும் டேஸ் அமிலங்களை பெற்றுள்ளன, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுவார்கள். அதாவது டி ஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம், தாவரங்கள் பெற்றிருப்பது ரிபோ நியூக்ளிக் அமிலம் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆ என்ற முதல் ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கலையே, அதுதான் அதனுடைய விடை. கீழ்கண்டவற்றுள் எது திரவ நிலையில் உள்ள காரம் என்பதை கண்டறிக. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட், இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, இ என்ற ஆப்ஷன் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு தான். சரியா, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது ஐந்தாவது, பொதுவாக உன்னுடைய துணிகளை துவைப்பதற்கு சலவை சோப்பு அல்லது டிடர்ஜென்ட் தூளை பயன்படுத்துகிறாய், இவற்றில் உள்ள வேதிப்பொருள் எது? நம்ம சலவைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டிடர்ஜென்ட் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா சோப்பு தூள் நம்ம சொல்லுவோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அது சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறது தான் வந்து அந்த சோப்பு தூளில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆ என்ற ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த ஒரு காரம் அதனுடைய பயனுடன் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது காரங்கள் இருக்குது, அதனுடைய பயன் என்ன அப்படின்றது தவறாக பொருத்தப்பட்டிருக்காமா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, சுண்ணாம்பு அடித்தல், சுண்ணாம்பு அடிக்கிற கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். சரியா, அடுத்தது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு உரத் தயாரிப்பு, இது நீங்கள் போன பாடத்திலே படிச்சிருப்பீங்க, அம்மோனியம் என்பது உரத் தயாரிப்புக்கு பயன்படும். அடுத்தது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சலவை சோப்பு என்று இருக்குது, இது தவறானது. சரியா, என்னன்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்பது சலவை சோப்புன்னு போட்டிருக்கு, தவறானது. ஏன் என்று சொன்னால் போன கேள்வியிலே பார்த்துருக்கோம் இல்லையா, சோடியம் ஹைட்ராக்சைடு என்பது சலவைத்தூள் மற்றும் சலவை சோப்புன்னு படித்தோம், பட் சோடியம் ஹைட்ராக்சைடு வர இடத்துல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் தவறான இணை, இது வந்து இ என்ற ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏழாவது கேள்வி, ரகுவிடம் நிறமற்ற திரவம் ஒன்று தரப்பட்டு அது அமிலமா காரமா என்று கண்டறியுமாறு கேட்கப்பட்டது, லிட்மஸ் தாள் மற்றும் நிறங்காட்டிகளுடன் பின்வரும் முடிவுகள் பெறப்பட்டன. அந்த திரவமானது சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றியது, திரவத்துடன் பினாப்தலினுடன் இளஞ்சிவப்பு நிறத்தை தந்தது, திரவத்துடன் மெத்தில் ஆரஞ்சு சேர்க்கப்படும் போது மஞ்சள் நிறம் தோன்றியது, அப்படியாயின் அந்த திரவமானது அமிலமா காரமா நடுநிலையானதா யூகித்தறிய இயலாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீல லிட்மஸ், சிவப்பு லிட்மஸை நீளமாக மாற்றுவது காரம். சரியா, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆ என்ற இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியானது, நீங்கள் இதையே பார்த்துக்கொள்ளலாம். செவன்த் இது வந்து பார்த்திங்கன்னா ஆ காரம். அடுத்தது எட்டாவது கேள்வி, பொறுத்துக அடிப்படையில் இருக்குது, கீழே சில கரிம அமிலங்களும் அவற்றின் இயற்கை மூலங்களும் தரப்பட்டுள்ளன, அவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கு. எலுமிச்சை சிட்ரிக் அமிலம், சரி அது இங்கே வரணும். புளி டார்டாரிக் அமிலம், அது ரெண்டாவது ஆப்ஷனாக வந்திருக்கணும். புளித்த பால் லாக்டிக் அமிலம், ஸோ அது மூணாவது ஆப்ஷனாக வந்திருக்கணும். அடுத்தது ஆப்பிள், ஆப்பிள் என்பது மாலிக் அமிலம், அது நான்காவதாக வந்திருக்கணும். இப்போ இதை நான் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறேன், இதை நீங்கள் பார்த்துக்குங்க.
எலுமிச்சை சிட்ரிக் அமிலம், புளி டார்டாரிக் அமிலம், புளித்த பால் லாக்டிக் அமிலம், ஆப்பிள் மாலிக் அமிலம். அடுத்தது 9வது கேள்வி, கீழ்கண்ட அமிலங்களை கரிம அமிலங்கள் கனிம அமிலங்கள் என வகைப்படுத்துக, அட்டவணையில் பூர்த்தி செய்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ரைட், இதில் கனிம அமிலங்கள் கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லி அட்டவணைப்படுத்தியிருக்கிறேன். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கனிம அமிலங்கள். கரிம அமிலங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா லாக்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் இதெல்லாமே கரிம அமிலங்கள். இதை நீங்கள் இந்த இடத்துல அட்டவணைப்படுத்திக்கலாம். இது கனிம அமிலங்கள் கரிம அமிலங்கள் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிம அமிலங்கள் என்பது தொழிற்சாலைகள் தயாரிக்கப்படுவது, சரி, அதனால் கனிம அமிலங்கள்னு பேர். அடுத்தது கரிம அமிலங்கள் என்பது பார்த்திங்கன்னா, கரிம அமிலங்கள் என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் மூலமாக கிடைப்பது தான் கரிம அமிலங்கள். அடுத்தது பயிற்சித்தால் 15, ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, அதனால் அதையும் இதோடையே சேர்ந்து பார்த்துடலாம். அன்றாட வாழ்வில் வேதியியல், இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. அழகு நிலையங்களில் பயன்படுத்தப்படும் முகப்பூச்சு குலைமங்களுள் ஃபேர்னஸ் க்ரீம், அதில் செயல்மிகு கறி பயன்படுத்தப்பட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இருக்குது. 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயல்மிகு கறி என்பது பார்த்தீங்கன்னா தோலின் மேற்புறத்தில் உள்ள பாக்டீரியா, நச்சுக்கள், வேதிப்பொருட்கள், அழுக்குகள் மற்றும் பிற நுண்துகள்களை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. மற்றபடி நிற அழகை கூட்ட அந்த எந்த ஒரு பொருளாலும் நிறத்தினுடைய அழகை வந்து அதிகப்படுத்தவோ குறைக்கவோ முடியவே முடியாது, சரிங்களா? அதனால் அதெல்லாம் இல்லை, முகப்பொருட்களை நீக்கவும் முடியாது, மேற்கொண்டு அனைத்தும் அதெல்லாமே தவறு. முதல் ஆப்ஷன் மட்டும்தான் சரியானது, ஓகேவா?